இது வந்து யமஹா YBR-ண்டி இது வந்து கிளட்ச் பிளேட் மாத்துறோம் அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கிளட்ச் பிளேட் வந்து நான் அவுத்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து தேஞ்சி போச்சு தேஞ்சி போனா பிக்கப் வராது இது மாத்திட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும் செட்டா மாத்துறோம் உங்களுக்கு இன்னும் அதிகமா பிக்கப் போறோம் இதுவும் தேஞ்சி போயிருக்கு கிளட்ச் ஹவுசிங் சொல்வாங்க இதுவும் இதை பாருங்கள் இந்த ஓர வரம்பு ஃபுல்லாக தேஞ்சு போயிருக்கேன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதெல்லாம் முதல்ல அவுத்தோடனே இதெல்லாம் வாஷ் பண்ணுறேங்க பெட்ரோலோ இல்லை டீசலோ பிடிச்சி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிடுவேன் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு ஒன்று இடத்துல கீழே வரும் அதையும் கைட் நல்லா க்ளீன் பண்ணிட்டு போட்டுக்கோங்க ஆயில் ஃபில்ட்ரு க்ளீனாக இருந்தால் தான் ஆயில் வந்து சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும் மேலே ஹெட்டுக்கு ஆயில் போகும் இது ஃபுல்லாக அடைச்சி தான் ஹெட்டுக்கு ஆயில் போகாது வண்டி சீஸ் ஆகிடும் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டிக்கோங்க பார்த்தீங்கன்னா கிளச்சு பெல் இது பார்த்துக்கோங்க இது கிளச் பெல்ல முதல்ல போட்டுருங்க கிளச் பெல்ல போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இது பாருங்க ஒரு வாஷர் ஒன்று வரும் அடுத்து இந்த வாஷரையும் போட்டுக்கோங்க ஹவுசிங் ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் அவ்வளோதான் மாட்டியாச்சு கிளச் ஹவுசிங் அடுத்து கிளச் பிளேட் மாட்டிக்கணும் இதில் கிளச் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாப்பு கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க இந்த நாப்பை ஃபாலோ பண்ணி மாட்டுங்க எப்படி மாட்டுறதுன்னு அதை எப்படி சொல்கிறேன் நான் கிளச் பிளேட் எப்படி வேணால் போடலாம் மேலே அந்த இன்னொரு ஹவுசிங் மேலே வரும் அதுதான் கொஞ்சம் பார்த்து போடணும் இப்போதைக்கு பிளேட் மாட்டோம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தோங்கன்னா அந்த அட்டை பிளேட் வரும் பாருங்க அதுதான் முதல்ல மாட்டணும் அதுக்கப்புறம் ஸ்டீல் பிளேட் ஒன்று அடுத்த அட்டை பிளேட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எல்லா பிளேட்டும் மாட்டிக்கணும் ஃபஸ்ட் அட்டை பிளேட்டு அடுத்த ஸ்டீல் பிளேட்டு அடுத்த அட்டை பிளேட்னா அப்படியே கரெக்டாக மாற்றி மாற்றி மாட்டிக்க வேண்டியது தான் ஒரு பிளேட் அது ஒரு பிளேட் இது இந்த பிளேட்லாம் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நெட்டு இது ஒரு வாசர் ஒன்று வரும் அந்த வாசரை போட்டு இந்த நெட்டை மாட்டிக்கோங்க டைட் பண்ணியிருக்கோங்க இதுவும் ரைட் மாதிரி தான் லெஃப்ட்டு மாதிரி கிடையாது ஒரு சில வண்டியில் லெஃப்ட்டு மாதிரியும் வரும் ஸ்ப்ளெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ஒரு நெட்டு ரைட்டு ஒரு நெட்டு லெஃப்ட் அப்படின்னு வரும் இதை டைட் பண்ணுறது எப்படின்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டருக்கு எல்லாத்துக்குமே இதே புல்லர் தான் வரும் அந்த நாலு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நாலு ஹோல்ஸ் இதில் போட்டு படி வச்சுருக்கேன் லாக் ஆகிடும் ஏதாவது லைட்டாக அதில் முட்டை விட்டுக்கோங்க கீழே வந்து இடிக்கிற மாதிரி விட்டுனா அது வந்து முட்டிக்கும் இதில் ஸ்பிளனர் பாக்ஸ் விட்டு பாக்ஸ் இருக்குல்ல அதை போட்டு டைட் வச்சுருவோம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அந்த நாப்பை அப்படியே அதை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த குறி அந்த நாப்பை ஒன்றா வச்சுட்டு போடுங்க கரெக்டாக பொருந்திடும் மற்றபடி நீங்கள் வேறு அந்த குறி அதுவும் நாப்பும் கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த சைடில் போதும் இந்த சைடில் போதும் அது படியவே படியாது நீங்கள் எவ்வளோ நேரம் மாட்டாலும் படியவே படியாது அப்படியே தான் இருக்கும் அதை மட்டும் கரெக்டாக வச்சு ஃபாலோ பண்ணி மட்டும்தான் கரெக்டாக படியும் அதை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அடுத்து ஸ்ப்ரிங் வரும் நாலு ஸ்ப்ரிங்கு இதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு கரெக்டாக நாலு ஸ்ப்ரிங்கு நாலு இதுக்கு மாட்டிடுங்க மேலே போல்டு நாலு போல்டுக்குமே வாசல் இருக்கும் நாலு போல்டு மாட்டேன் எட்டு டீ பாக்ஸ் இருக்குது அதை போட்டு டைட் வச்சுக்கோங்க ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக டைட் வைக்கக்கூடாது அதை ஒரு சைடு டைட் வச்சுக்கலாம் ஆப்போசிட் அதே அளவுக்கு டைட் வச்சுக்கோங்க அந்த மாதிரி எல்லாமே ஈவனாக டைட் பண்ணிக்கோங்க நார்மல் டைட் தான் நார்மலாக டைட் வச்சுக்கோங்க ஃபுல் டைட் வைக்காதீங்க உடச்சின்னு போய்டும் அலுமினியம் தானே இது உள்ள
ஃபுல் டைட் வேணா உடையும். நார்மலாக எவ்வளோ டைட் ஒரு கையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் டைட் வச்சுனா முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து கிளச் டோர் தான் மாட்டணும். அப்படியே அந்த டோர் பேக்கிங் மட்டும் மாட்டி பேஸ்ட் வச்சு பேக்கிங் போட்டுருங்க. பேக்கிங் போட்டு டோரை மாட்ட வேண்டியதுதான். அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி மாட்டணும்னு சொல்கிறேன். கிளச்சு டோர் பேக்கிங் எடுத்துக்கோங்க. தேங்க் கிளச்சு டோர் பேக்கிங். இதில் வந்து பேஸ்ட் போட்டுங்க. 666 நிறைய பேஸ்ட் இருக்குது. 666 ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேட்டாக காயும். அதனால் அதை போட்டுக்கோங்க. டோர் பேக்கிங் மாட்டியாச்சு. அப்படியே கிளச்சு டோரை அடுத்து மாட்ட வேண்டியது தான். ஒரு கையில் மாட்டது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ எல்லா சைஸ்லேயும் மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் போல்டு இருக்குது. அந்த போல்டை போட்டுருங்க. நம்பர் போல்டு அது 8 mm தான் போல்டு வரும். 8 mm வந்து பார்த்திங்கன்னா 10 வரும். கொண்டை பார்த்திங்கன்னா 8 வரும். அப்படியே எல்லாத்துலேயும் போல்டை போட்டுருங்க. கைட்டின போல்டு அப்படியே போடுங்க. எல்லாத்துலேயும் போல்டை போட்டாச்சு. போட்டு இதையும் ஒரே ஈவனாக டைட் வைங்க. ஒன்று வந்து டைட் அதிகமாக, ஒன்று வந்து டைட் கம்மியாக வைக்க தேவையில்லை. இதை டைட் வச்சுன்னா அப்படியே அதில் ஒரு 2-3 mm அப்படியே ஃபுல்லாக நார்மலாக ஒரு டைட் ஃபுல்லாக ஈவனாகவே டைட் வச்சுக்கோங்க. ஒரு சைடில் டைட் வச்சுட்டு ஒரு டைலில் டைட் வைக்காமல் ஒரே பக்கமாக டைட் பண்ணிங்கன்னா டோர் உடையும். டோரை ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிக்கர். கிக்கரில் ஒன்றுமே கிடையாது. அப்படியே போட வேண்டியதான். நம்ம ஸ்டெப்பை மட்டும் கணக்கு பண்ண வேண்டியதான். அப்படி ஓப்பன் பண்ணி அப்படி தள்ளும்போது இல்லை இடிக்காமல் இருந்தால் சரி தான். போட்டுட்டு இதுக்கும் 17 சைஸ் நெட்டு தான் வரும். போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆயில் ஊற்றிடுங்க. இன்ஜின் ஆயில் ஊற்றினா ஒர்க் முடிச்சு. ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த மூடியை வச்சு ஊற்றிடணும். இல்லை கீழே போல்ட்டு கைட்டாமல் இருந்தீங்கன்னா அப்படியே ஊற்றுங்க. இல்லை கீழே போல்ட்டு கைட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் செக் பண்ணுறதுக்கு மறந்துடுவாங்க. அப்படியே கீழே டைட் பண்ணாமலே மேலே ஆயில் ஊற்றினா கீழே இறங்கிடும், ஃபுல்லாக வடிஞ்சிடும். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் இருக்குது. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் போன வீடியோவிலே. ஏகப்பட்ட ஆயில் இருக்குது. அதில் எந்த ஆயில் நல்ல ஆயிலையும் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வண்டிக்கு நான் ஊற்ற போகிற ஆயில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஆயில். இது வந்து ஆயிலுக்கோட அளவு பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு தான். 1000 ml 1 லிட்ரு. மற்ற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 900 இருக்குது. ஸ்கூட்டி மாடலாம் பார்த்தீங்கன்னா 750. அந்த மாதிரி நிறைய வித்தியாசம் வரும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு தான். மடி மூடி போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஒர்க் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஏற்றுங்க. இது வந்து யமகா YBR. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வண்டி, நான் வந்து ஸ்ப்ளெண்டர் யூஸ் பண்ணுறேன், நான் வந்து பல்சர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சில பேருக்கு சில வண்டி இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வண்டியோட பேரை சொல்லுங்கள், என்ன மாடல் சொல்லுங்கள். அதில் நான் எப்படி மாற்றணுன்றது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்படி இல்லை கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன்.